வெல்கம் டு ஷெரீப் ஃபேமிலி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் அப்படின்னா என்னன்றதும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா எப்படி முதுகுல டிஸ்ப்ரோலாப்ஸ் எவ்வளவு காமனோ அதுக்கு அடுத்த காமன் கண்டிஷன் தான் இந்த ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ். இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. சில பேர் இந்த எம்ஆர்ஐ எடுத்துட்டு பார்க்கும் போது தான் வந்து எனக்கு ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து பயனடைங்க. ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ்னா என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம். ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ்னா எப்படி வந்து ஒரு டிஸ்க் வந்து ஸ்லிப் ஆகுது. நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. அதாவது அதோட பிளேஸ்ல இல்லாம அந்த டிஸ்க் நகர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பல்ஜ்னு சொல்லிட்டு வேற வேற நேம்ல நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட முதுகுல மொத்தம் வந்து 26 எலும்புகள் இருக்கு. சோ இந்த 26 எலும்புல ஏதோ ஒரு எலும்பு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்லிப்போட பேர் தான் வந்து நம்ம ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் எங்க ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இதுல L5S1 இந்த ஏரியால தான் இது ரொம்ப ரொம்ப காமன். இது எங்க வேணா நடக்கலாம், சர்வைக்கல் நடக்கலாம், அதாவது கழுத்துல நடக்கலாம், இல்ல முதுகுல வேற எலும்புல கூட இது நடக்கலாம். ஆனா ரொம்ப காமனான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா L5S1 தான். இந்த ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ்ல ஃப்ரண்ட்ல நகர்ந்துருச்சு போன் அப்படின்னா அது வந்து ஆண்ட்ரோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவாங்க. இதே எலும்பு பின்னாடி நகர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரீட்ரோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் வரத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத இந்த செக்மெண்ட்ல இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல முதல் காரணம் வந்து ட்ராமா, அதாவது கார் ஆக்சிடென்ட்டோ இல்ல பைக் ஆக்சிடென்ட், இல்லனா வந்து கீழே விழுந்துட்டீங்க, வழுக்கி கீழே விழுந்துட்டீங்க, இல்லனா வந்து கேம்ல கீழே விழுந்துட்டீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்கும் உங்களுக்கு. எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கிளியர் கட்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்கும், கீழே விழுந்துட்டோம் இல்லனா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து வர இந்த ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் வந்து நம்ம வந்து ட்ரோமேட்டிக் ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்த காரணம் வந்து மைக்ரோ ட்ராமா, அதாவது நீங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா உங்களுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஆமா, நான் சின்ன வயசுல வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது நான் வந்து அடிபட்டிருக்கு, நான் வந்து ரெஸ்லிங்ல இருந்தேன், நான் வந்து ஃபுட்பால்ல இருந்தேன், இல்லைனா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன ட்ராமா ஆச்சு, அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில ஹிஸ்டரி இருக்கும். இந்த மாதிரி வருது பாத்தீங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ், இதுவும் வந்து ஒரு காரணம். மூணாவது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி என்ன ஆச்சு, ஏன் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க வந்து அடிபட்டுச்சான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க, சின்ன வயசுல கேம் லேர்னிங்லாம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வருது பாத்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி வந்து அவங்க பிறக்கும் போதே வந்து இந்த மாதிரி டிஃபெக்டோடய பிறப்பாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு இது பெயின் இருக்காது. இந்த பெயின் வந்து மோஸ்ட்லி ஆரம்பிக்கிறது வந்து நம்ம வந்து யங் ஏஜ், அதாவது நம்ம வந்து டீனேஜ் அட்டைன் பண்ணும் போது நம்ம ரொம்ப ஆக்டிவா ஆகும் பாத்தீங்களா, அப்பதான் இந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கும். நம்ம ஜென்ரலா வந்து ஒரு 30 வயசு 35 வயசு வரும்போது தான் வந்து இதோட முழுமையான விஸ்வரூபம் எடுத்து நமக்கு இது ஆட்டும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. இப்போ ரொம்ப ஒரு காமனான க்வெஸ்சன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எனக்கு ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் இருக்கு, நான் சர்ஜரி பண்ணணுமா இல்ல எக்ஸசைஸ் பண்ணியே சரி பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி காமனாவே வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து சில கிரைடீரியாஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னங்க, ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் உங்களுக்கு இருக்குன்றதே வந்து எம்ஆர்ஐல தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த எம்ஆர்ஐல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா கிரேட்ஸும் அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது உங்களுக்கு எந்த கிரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து 5 grades இருக்கு, grade 1, grade 2, grade 3, grade 4, 5 சொல்லிட்டு இந்த 5 grade இருக்கு. அது என்னதுன்னா வந்து எந்த அளவுக்கு ஸ்லிப் ஆயிருக்கு அப்படின்றத இந்த கிரேடு, கொஞ்சமா ஸ்லிப் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அது கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே வந்து ஒரு 50% வந்து ஸ்லிப் ஆயிருக்கு அப்படின்னா வந்து கிரேட் 2, அதே மாதிரி 75% அப்படின்னா அது கிரேட் 3, 100% அப்படின்னா வந்து கிரேட் 4, இதை ஃபுல்லாவே ஸ்லிப் ஆகி கீழேயே இறங்குது அப்படின்னா வந்து கிரேட் 5 சொல்லுங்களா. இந்த மாதிரி 5 grade வந்து grade 1, grade 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து சர்ஜரி இல்லாம மோஸ்ட்லி எக்ஸசைசஸ்லயே வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலி வந்து ஆண்ட்ரி அகாசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர், வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் அவருக்கு இருக்கு. அந்த ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ் வச்சுட்டே வந்து அவர் வந்து US ஓபன் டென்னிஸ் விளையாடி வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது நம்ம ரொம்ப வந்து பயப்படணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. இது வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை.
இதே வந்து அன்ஸ்டேபிளா இருந்து உங்களுக்கு வந்து நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வருது. அதாவது நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து கால் வந்து திடீர்னு வந்து மறுத்து போயிட்டு அந்த வந்து திரும்பி வந்து நார்மல் லெவலுக்கு வரல அப்படின்றதும், இல்லைனா வந்து கால் வந்து விளங்காமல் போகுது, ஆக்சுவலி வந்து செயல் அடையலை, நல்லா நகர்த்த முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தாலும், இல்லைனா வந்து பவல் அண்ட் பிளாடர் சிம்டம்ஸ், அதாவது வந்து யூரின் அண்ட் மலம் கழிக்கிறது இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்காம டிரெக்டாக வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டாக்டரை பார்த்து நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அந்த மாதிரி நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் எனக்கு இல்லை வலி தான் இருக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுக்கணும். அதாவது மருந்து, எக்ஸசைசஸ்ஸு, இல்லை இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை, எனக்கு ஒன்றுமோ வலி அதிகமாக இருக்குன்னா இவங்க தான் வந்து ஒரு நல்ல சர்ஜனாக பார்த்து சர்ஜரி பண்ணணும். இன்னொரு க்வெஸ்சன், நான் வந்து பிரேஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா வந்து பிரேஸ் போட்டா வந்து நமக்கு வந்து வெளியிலிருந்தா வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குமே தவிர அந்த போனுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. இன்னொரு என்ன டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரேஸ் போடும் போது நம்மளோட மசில்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாம போகும், அதாவது இன்னும் வீக்னஸ் இருக்கிறதுனால வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த லிஸ்டசிஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதால வந்து பிரேஸ் போட்டால் அது ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு பிரேஸை தவிர்க்கிறது நல்லது. கோர் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா வந்து ரொம்ப பெட்டர். அதாவது அதான் வந்து நம்மளுடைய இன்டர்னல் பிரேஸ், நமக்கு வந்து கடவுள் கொடுத்த பிரேஸ் தான் வந்து நம்மளோட கோர் மசில்ஸ். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது நல்லது. அது எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை போயிட்டு நீங்கள் பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் இப்படி படுத்துட்டு பெட்டில் கால் வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு காலுமே வந்து உங்களோட செஸ்ட் பக்கமாக முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி கொண்டு போய் இங்கே ஒரு செகண்ட்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுங்க. இதை வந்து நீங்க வந்து ஃபுல்லா இப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது மெயினா வந்து முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட் பக்கம் எவ்வளவு கொண்டு போறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கிருந்து இப்படி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலே போதும். இந்த எக்ஸசைஸ்ல என்ன ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் போகும் போது செஸ்ட் பக்கம் போகும் போது ரொம்ப கொண்டு போகாம இங்கிருந்து கீழே கொண்டு வரதான் வந்து ஜாஸ்தியா கொண்டு வருவாங்க. அப்படி நீங்க செய்யாம மிஸ்டேக் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு உங்க முட்டிய செஸ்ட் பக்கம் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அங்க கொண்டு போயிட்டு அங்கிருந்து இதை நீங்க கொஞ்சமா இப்படி ரிலீஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கரெக்ட் டெக்னிக். சோ ஒரு வாட்டி குயிக்கா காட்டிடுறேன் பாருங்க. இந்த முட்டிய செஸ்ட் பக்கமா கொண்டு போயிட்டு மேக்சிமம் அங்க ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சமா இப்படி ரிலீஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ நீங்க மொத்தமா வந்து 15 தடவை செய்யணும். இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சேர்ல இந்த மாதிரி ஓரத்துல வந்து இப்படி உட்காந்துக்கோங்க. ஃபுல்லா பின்னாடி இல்லாம இந்த மாதிரி ஓரத்துல வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே இப்படி பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி தான் போய் பெண்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பி இப்படி மேல ரிட்டர்ன் வந்துருங்க. சோ இதே மாதிரி நீங்க ஒரு 15 தடவை ரிப்பீட் பண்ணணும். முன்னாடி பெண்ட் பண்ணணும், 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கிருந்து மேல வரணும். இதுல என்ன ஒரு காமன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் போது, நீங்க ஃப்ரண்ட்ல குனியும் போது நல்லா குனியாம ஹாஃப் வேலையே மேல வந்துருது. இந்த மாதிரி வந்து பாதியிலே குனிஞ்சிட்டு மேல வராம உங்களால எவ்வளவு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா குனிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க மேல வரணும். இப்படி கீழே குனியும் போது உங்களோட கை போயிட்டு தரையில தொடணும் அப்படின்றது நம்மளோட இலக்கு கிடையாது. இதுல வந்து எவ்வளவு தூரம் உங்களால பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு சீக்கிரமாவே கை போயிட்டு வந்து கிரவுண்ட்ல டச் ஆகுதுன்னா கையை வந்து நல்லா சேருக்கு உள்பக்கமா இழுத்து இன்னும் பெண்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணு. இப்போ மூணாவது எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். இதையும் நான் வந்து சைட் வியூலயே காட்டுறேன். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா வந்து தரையில இப்படி நின்றுட்டு ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கையை வந்து தைஸ்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தைஸ்ல வச்சுட்டு நீங்க அப்படியே வந்து கீழே பெண்ட் பண்ணிட்டே போங்க. முட்டியை வந்து மடக்க கூடாது. முட்டியை மடக்காம எவ்வளவு தூரம் உங்களால வந்து பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி நியூட்ரல் பொசிஷனுக்கு இப்படி வாங்க. இதே மாதிரி நீங்க ஒரு 15 தடவை ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்வர்டா பெண்ட் பண்ணுங்க. முட்டி மடக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணுங்க. 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அங்கிருந்து
இந்த மாதிரி ஒரு நார்மல் பொசிஷனுக்கு திரும்பி வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு 15 தடவை பண்ணா இந்த எக்ஸசைஸ் போதும். டோட்டலா 3 எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப காட்டியிருந்தேன். இப்போ இந்த 3 எக்ஸசைஸ் வந்து 15 தடவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று படுத்துட்டு பண்றது 15 தடவை, உட்கார்ந்துட்டு பண்றது 15 தடவை, நின்றுட்டு பண்றது 15 தடவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாளைக்கு இந்த எக்ஸசைசஸ் எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்வியோட பதில் தான் இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன். இந்த எக்ஸசைசஸ் வந்து இந்த மூணுமே வந்து ஒரே நேரத்தில் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எவ்ரி 2 ஹவருக்கு ஒரு தடவை இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அதாவது 8 மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்தது 10 மணிக்கு, அதுக்கு அடுத்தது 12 மணிக்கு, அதுக்கு அடுத்தது 2 மணிக்கு, இந்த மாதிரி 2 மணி நேர இடைவேளையில் இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும். ஆனால் 3 எக்ஸசைசஸுமே செய்யணுன்றது அவசியம் கிடையாது. அதாவது இந்த 3 எக்ஸசைஸில் எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ, ஈச் பர்சனுக்கு அது வேரி ஆகும். ஒருத்தருக்கு வந்து படுத்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும், சில பேருக்கு நின்றுட்டு பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதால இந்த மூணுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணாம உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மூணுல எது பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அந்த எக்ஸசைஸை நிறைய தடவை செய்யுங்க. அதாவது 15 தடவை, 8 மணிக்கு பண்றீங்க, திரும்பி 10 மணிக்கு பண்றீங்க இல்லையா. ஸோ இதுல எது வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸோ அது நிறைய தடவை செய்யுங்க. எந்த எக்ஸசைஸ் வந்து ஓகேவா உங்களுக்கு ஒர்க் ஆகுது இல்லைனா வந்து எஃபெக்ட் இல்லை அப்படின்ற இருக்கிற எக்ஸசைஸ் கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் 15 தடவை செய்யணும். ஆனால் 3 எக்ஸசைஸும் சேர்த்து ஒரே அடியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. படுக்கிற எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கிற எக்ஸசைஸும் நின்றுட்டு இருக்க எக்ஸசைஸும் பண்ண தேவையில்லை. நின்றுட்டு இருக்க எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா படுத்துட்டு இருக்கிற எக்ஸசைஸும் உட்காந்துட்டு இருக்க எக்ஸசைஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுடைய வேறு வீடியோஸும் போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதோட கூடவே சேர்த்து ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் இதே மாதிரி ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கீழே உங்களோட கேள்விகளை பதிவு செய்யுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலுமே வந்து அதையும் நீங்கள் கீழே பதிவு செய்யுங்க. அதை நான் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நான் உங்களோட கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா வந்து உங்களோட கேள்வியை நான் எங்கேயோ தவற விட்டுட்டேன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ரிப்ளை பண்ண மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ தயவுசெய்து அப்படி உங்களுக்கு ரிப்ளை வரலை அப்படின்னா ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. அப்படி வரலைன்னா அதே கேள்வியை திரும்பி இன்னொரு வாட்டி என்னோட கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பயனடைஞ்ச மாதிரியே வேற யாருக்காவது பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள டாப்பிக்கோட அடுத்த வாட்டி நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.